வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிரசாயினி உருத்திரராசன். நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் முன்னெடுக்கும் தெய்வீக திருக்கூட்டம் தொடர் நிகழ்வு. நல்லை ஆதீன கர்த்தாவும் முதலாவது குருமகா சன்னிதான ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் குரு பூஜை நன்னாளில் இனிதே ஆரம்பமாகியது. நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு குரு பூஜை நிகழ்வோடு ஆரம்பமாகிய இத்தெய்வீக நிகழ்வின் தொடக்க வைபவம் நல்லையாதீன ஆலயத்தின் குரு பூஜை நிகழ்வுகளோடு ஆரம்பமாகியது. நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபம் நோக்கி விருந்தினர்கள் அறநெறி பாடசாலை மாணவர்கள் சகிதம் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வர் 2வது குருமகா சன்னிதானம் வணக்கத்திற்குரிய ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திருமுன்னிலையில் வகிக்க அமெரிக்க ஹவாய் சைவ ஆதீன குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகளின் தலைமைகள் நிகழ்வுகள் இடம்பெற்றன. வேதாந்த மட பீட தலைவர் வேத வித்யாசக சுவாமிகள் இலங்கை சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரும் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவருமான செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் பிரதி முதல்வர் செந்தமிழ் சொல்லருவி சானா லலிசன் ஆகியோர் உள்ளிட்ட பல பிரமுகர்களும் இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் அறநெறி பாடசாலை சமூகத்தினர் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலதரத்தோறும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மங்கள விளக்கேற்றல் மற்றும் அறநெறி பாடசாலை மாணவர்களின் கடவுள் வாழ்த்தினை தொடர்ந்து அரியாலை நாகபூசணி அம்மன் அறநெறி பாடசாலை மாணவர்களின் பஜனை நிகழ்வும் நல்லூர் வேத சிவாகம அறநெறி பாடசாலை மாணவர்களின் வரவேற்பு நடன நிகழ்வும் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து தெய்வீக திருக்கூட்டம் நிகழ்வில் தொடக்க உரையினை இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திரு ஆனா உமாமகேஸ்வரன் அவர்கள் நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்விற்கு திருமுன்னிலை வகித்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வர் 2வது குருமகா சன்னிதானம் வணக்கத்திற்குரிய ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் அருளுரையினைத் தொடர்ந்து நல்லூர் சைவ வித்யா விருத்தி சங்க மாணவர்களின் பேச்சு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்விற்கு தலைமை வகித்த அமெரிக்கா ஹவாய் சைவ ஆதீன குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகளின் தலைமையுரைய இலங்கை சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரும் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவருமான செஞ்சட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகனின் சிறப்புரையும் இடம்பெற்றன. நிகழ்வில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வினை தொடர்ந்து இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் கேமலுயினி குமரன் நன்றியுரையினை வழங்கினார். நிகழ்வின் தொகுப்புரையினை இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்கள அபிவிருத்தி உத்தியோகத்தர் கானா சிவமணி வழங்கி வைத்தார். ஆரம்ப நிகழ்வோடு ஆரம்பமாகிய தெய்வீக திருக்கூட்டம் நிகழ்வு இனிவரும் காலங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. இத்தெய்வீக திருக்கூட்ட நிகழ்விற்குரிய அனுசரணை மற்றும் ஏற்பாட்டினை இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் மேற்கொள்ள இணை அனுசரணையினை அகில இலங்கை இந்து மாமன்றம் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் கொடியேற்றம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஆரம்பமாக இருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஆலயத்தில் புஷ்பாஞ்சலி திருவிழா இடம்பெற்றது. ஆலயத்தில் நேற்று காலை தம்ப பூஜையும் மூலமூர்த்திக்கு விசேட அபிஷேகமும் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. இதேவேளை நேற்று மாலை ஆலயத்தில் தம்ப பூஜை மூலமூர்த்திக்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து சுவாமி வீதிகளும் இடம்பெற்றது. இதன்போது பெற்று 8 திக்குகளிலும் புஷ்பாஞ்சலி குமாரர்கள் நிகழ்த்தப்பட்டது. இன்றைய தினம் ஆலயத்தில் வருடாபிஷேகமும் கற்பூர ஜோதி திருவிழாவும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ்பாணம் மாடிப்பாய் பரதரி விநாயகர் ஆலய மகோற்சவத்தில் 18ஆம் நாள் உற்சவம் நேற்று மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. 18ஆம் நாள் உற்சவத்தில் தேவஸ்தான பிரதம குரு சிவாகம்ப கிரியாஜோதி சிவஸ்ரீ நாகேந்திர திவாகர குருக்கள் தலைமையில் மாலை உற்சவம் இடம்பெற்றது. மாலை 5 மணிக்கு மூலமூர்த்தி பூஜையுடன் பூஜைகள் ஆரம்பமாகி 5:30 மணிக்கு ஸ்தம்ப பூஜையும் 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜையினைத் தொடர்ந்து விநாயக பெருமான் அழகிய பூந்தண்டிகையில் ஈழத்தின் தலை சிறந்த மங்கள வாத்திய கலைஞர்களின் தமிழ் நாதஸ்வர இசையுடன் வீதிகளும் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகோற்சவத்தில் நாளை மாலை 7 மணிக்கு கைலாச வாகன உற்சவமும் 13ஆம் திகதி மாலை சப்பர திருவிழாவும் 14ஆம் திகதி புதுவருட தினத்தன்று தேர்த்திருவிழாவும் மறுநாள் 15ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் ஆச்சாரியார் உற்சவமும் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளமிந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட இந்து சமய அறநிலை பாடசாலைகளின் வாராந்த சொற்பொழிவு மாதந்தோறும் நாயன்மார் குருபூஜை நிகழ்வு சிவஸ்ரீ பால திருக்குணானந்த குருக்களின் அனுசரணையுடன் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்று வருகின்றது. நிகழ்ச்சி தொடர் வரிசையில் 14ஆவது சொற்பொழிவு நிகழ்வு மெல்லாகும் சாலம்பையன் அறநெறி பாடசாலை மண்டபத்தில் நேற்றைய தினம் இந்த கலாசார உத்தியோகத்தர் கிரியா பத்மராஜ் தலைமையில் இடம்பெற்றது. நாவலர் குருபூஜை மற்றும் தலைமையுறை நிகழ்வினைத் தொடர்ந்து நாவலரின் கல்வி மரபை இன்றைய தேவை எனும் தொனிப்பொருளில் இளம் சைவப்புலவர் நித்யா பாபுதரின் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. சொற்பொழிவிலிருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.